வேகமாக இருக்குங்க. வேகம் கிடச்சது இது மாதிரி எனக்கு வந்து என்ன தொடர்ச்சி ஒன்றும் இல்லாமல் ஒன்று இல்லாமல் என்னால் சொல்லிட்டு அறிவிட்டே இருந்துச்சேன். அறிவிட்டு கூட என் பக்கம் இப்படியே அறிவிட்டு தெரியலாம். எங்கள் அப்பா எதாவது வாங்கல சொல்லுவேன்னா அப்பா சொல்லி எதாவது வாங்க போகையில் அந்த பிள்ளை கூப்பிட்றான் ஏமா ரெண்டு நாளாக பாப்பா வந்தாங்க தெரியலப்பா என்னங்கெல்லாம் போகணும் தெரியல பண்ணாங்க. திருப்பி சரி வந்து பூ கேட்டால் போதுமா இது பற்றிட்டு போகணும்னு நாங்கள் சொல்லிச்சு. அந்த பூ பற்றிட்டு திருப்பி பாப்பா மூணு போச்சு மூணு இல்லை பண்ணால் அவங்க அந்த பிள்ளைக்கு பக்கம் வாங்கிட்டு வாங்கி பார்க்கணும் சொல்லிட்டு நான் அடுத்து விட்டு வேலை செஞ்சுருக்கேன். அவருக்கு பாப்பாடு அடிச்சிருந்தேன் பிள்ளை போயிட்டு பக்கமாக உடையாந்துச்சு. யாப்பான்னு சொன்னேன் இந்த மாதிரி நல்லா என்னை கை பிடிச்சி கொடுத்துருமானுச்சு. சரி யோகா நாம் அவங்க பெருசாக பேசுறதுன்னா அப்பா வந்து ஏதாவது தெரியுது அப்பா வந்து அண்ணனாக வருது அவங்க வந்து பார்த்தா என்னன்னு தெரிஞ்சுன்னா நீ தண்ணி அந்த வார்த்தை பேசிட்டீங்கன்னா கழுத்துவோட கட்டி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். கூட்டு வரையில் பறை எதுவும் வச்சு மாதிரி சொல்லி எனக்கு அதிகமாக திட்டி என் கீழே அடிச்சுட்டேன். ரெண்டு யாரும் வீட்டுக்கு சொல்லி திருப்பி அடா தண்ணி என் பிள்ளைய வெட்டுறா வெட்டுறேன்னு சொல்லி திருப்பியும் காலை பிடிக்கணும் காலை பிடிச்சோடனே என் நெஞ்சில் காலை வச்சு கத்துச்சு. அந்த கத்தி ரெண்டு கட்டி வெட்டி வெளியே தரத்தாருன்னு எழுதுறோம். நானும் மல்லிக்கட்டி பார்த்தேன் எனக்கு வந்தாலும் முடியல சார் வெளியே எழுத்துட்டு போய் அப்படியே ஆட்டம் இருக்கிற மாதிரி அறுத்துறாங்க சார். அப்போ தான் என் குழந்தைனா குத்தா கட்டிருந்து வந்தாங்க. அப்படியே பாவி என் பிள்ளைக்கு அறுத்துட்டு போகிறேன் ஒருத்தருமே நீங்கள் இல்லையோன்னு சொல்லி அள்ளி நீங்கள் கதறினேன். அப்போமேட்டுக்கு தான் அவங்க வந்தாங்க என் குழந்தைனா பொண்டாட்டி தான் முன்ன வந்தேன். ஏ மாமா பிள்ளை தலையை கணுமாமா துடிச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி அப்போ கற்று கற்று நானும் கற்றுக்கேன் அவங்களும் கற்று என் குழந்தைனா இருக்கு யாருக்கு போகணும் வந்து பார்த்துட்டு இரா ஏன்டா என் பிள்ளை என்னடா தப்பி தெரிஞ்சு ஏன்டா வெட்டுன்னு சொல்லி அவனை தடுக்க போகிறதுக்குள்ளே அவன் பொண்டாட்டி வைப்பும் அவனும் அவன் தம்பியும் வந்து வண்டி எடுத்து வந்து ரோட்டுக்கிட்டு நிற்கிறாங்க. ஏன்டா அந்த தலையை வெட்டி இங்கே ஏன்டா தூக்கிட்டு வந்தால் தலையை அங்கேயே போட்டு வர வேண்டியதானா யாரா வண்டியில்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதுக்கும் பிற்படுத்தாங்க தலாப்டிக்கு என் குழந்தைனா ஃபோன் பண்ணி அப்போ ஊரில் சொல்லி அப்புறமேட்டு தான் அவங்கெல்லாம் ஓடியாந்தாங்க. அதனால எந்த சண்டையும் இல்லை. குணம்லாம் இல்லைங்க வண்டிக்கு போயிட்டு நான் போனால் பணம் வாங்கிட்டு வெள்ளிக்கிழமை தான் வந்தேன். அதனால எந்த குணமும் கிடையாது சார். அதாவது மனநலம் பாதிக்கப்பட்டவங்களாம் இல்லை நல்ல ஆளுங்கிறாங்க. நான் அதை கேட்டேன். அவன் வந்து விவசாய அந்த அறுவடை மிஷினை ஓட்டுறவனா வெளியில் வேறு மாநிலங்களுக்கு போனான்னா 3 மாதம் 4 மாதம் கழிச்சு தான் வருவானா. இது வரலாம் அது வந்து தண்ணிக்கு பிடிக்க போனால் வந்தால் வந்து சாதி இதே சொல்லுவாங்களாம். நிற்கிற இடத்துல சாணி தெளிப்பாங்களாம். அந்த ஒரு குடும்பம் மட்டும்தான் அந்த சாதி பிரச்சனையை பார்ப்பாங்களா. அவனுடைய பாட்டி ஒருத்தங்க இருக்காங்களாம். அவங்க வந்து அந்த மினி வேனில் உட்காந்தாக்க அவங்க உட்கார சீட்டில் யாரையும் உட்கார விட மாட்டாங்களாம். மற்ற சமுதாயத்துக்காரர்கள் அங்கே இருக்கிறாங்க. அவங்க யாரும் அப்படி பஸ்ஸில் உட்காரும்போது அப்படி வித்தியாசம் பார்க்க மாட்டாங்களாம். பக்கத்தில் உட்காந்தா கூட ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்களாம். அந்தம்மா மட்டும் தான் உட்கார்ற இடத்துல வேறு யாரையும் உட்கார விட மாட்டாங்களாம். அந்த வண்டியில் அங்கேருந்து டவுனுக்கு வர்ற வண்டியில் அது மாதிரி வந்து ஏதாவது கடையில் பொருள் வாங்கிட்டு போனால் கடையில் வாங்கிட்டு போகிற மார்க்கெட்டில் வாங்கிட்டு வர பொருளை வீட்டு வாசலில் வச்சு தண்ணி தெளித்து தான் வீட்டு எடுத்து போவாங்களாம். அது மாதிரி அந்த ஒரு குடும்பம் மட்டும் அந்த சாதி பிரச்சனையை வந்து வெளிப்படையாக காட்டக்கூடியவங்க. இவங்க நின்று பேசிட்டு வந்தாங்கன்னா அந்த சாணி தெளிப்பாங்களாம். பேசிட்டு வந்த பிறகு அந்த குழந்தை அவருக்கு ஒரு 2.5 வயசு குழந்தை இருந்தான். அந்த குழந்தைகிட்ட விளையாட்டு காட்டணும்னா அது வேலைக்கு போகும்போது இந்த பொண்ணு ராஜலட்சுமி கூப்பிட்டு தான் விளையாட்டு காட்ட சொல்லுவாங்களாம். ஆனால் குழந்தை தொடக்கூடாதுமானாம். அதாவது அது வேலை செய்கிற வரலும் பிள்ளைய விளையாட்டு காட்டணும். அப்படி விளையாட்டு காட்ட தொடாமல் வந்து விளையாட்டு காட்டணும். அப்படி மற்ற குடும்பங்களை யாரும் அப்படி வரலும் சாதி ரீதியாக பிரச்சனை அடிக்கடி வந்ததில்லை. இதுதான் முதல் முறையாக என்னென்னா இவன் வந்து இந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்தது வந்து ஒரு வேளை அந்த பொண்ணு அவன் பொண்டாட்டிகிட்ட சொல்லியிருக்கலாம். ஒரு யூகம்தான் அவன் பொண்டாட்டி வந்து இதை இப்படி நடந்துக்கிட்டியா போனியான்னு கண்டிச்சிருக்கலாம். அப்போ இது வந்து வந்து இப்படி சொல்லிட்டாளா அந்த பொண்ணு அப்படிங்கிற ஒரு ஆத்திரத்தில் போய் அவன் மாதிரி ஏதாவது பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நமக்கு யூகிக்க முடிய ஒன்றாக.